I'm Dr. Sukapriya, Consultant Ophthalmologist in Eye Foundation Eye Hospital, Madurai. நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னா அலர்ஜிக் கன்ஜெக்டிவிட்டிஸ். அதை நம்ம தமிழில் வந்து கண் அலர்ஜி, அதை வந்து ஒவ்வாமைன்னு கூட சொல்லுவோம். அதனால் வர அறிகுறிகள் என்ன, அது எதனால் வருது, நம்ம அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம், ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அறிகுறிகள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். கண்ணில் வந்து அரிப்பு ஏற்படுறது, கண் ரெட் ஆகிறது, சம்டைம்ஸ் சிவியர் ஆகிறப்போ வலி வரும், ஒரு மைல்டு வாட்டரிங் வரும், ஒரு மைல்டு டிஸ்சார்ஜ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. மெயினாக நம்ம என்வைரன்மெண்டல், அதாவது வெளியிலேருந்து வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா போலன்ஸ் சொல்லுவோம். போலன்ஸ் வந்து காற்றல் மூலமாக நம்ம கண்ணில் வந்து பட்டு அதனால் வரலாம். அப்புறம் டஸ்ட்டு, எனி டஸ்ட்டு, வீட்டில் இருக்க டஸ்ட்டோ இல்லை அனிமல்ஸ் டஸ்ட்டு, வீட்டில் இருக்க ஒரு மைல்டு ஒரு பில்லோ பெட்ஷீட்டில் இருக்க டஸ்ட்டு கூட ஒவ்வொருத்தரும் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி இந்த டஸ்ட்டு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்ணில் அரிப்போ இல்லை ரொம்ப எரிச்சலோ இருந்ததுன்னா எதுவும் ட்ராப்ஸ் ஃபார்மசியில் வாங்கி போடாமல் உடனே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது அதிகமாகி கண்ணை ஓவராக ரப் பண்ணும் போது கண்ணில் நிறைய கருவிலையில் பாதிப்புகள் வர ஆரம்பிக்கிறது. ஸோ இமீடியட்டாக பக்கத்தில் இருக்க டாக்டரை ஆப்தல்மாலஜிஸ்ட்டை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக எடுக்கும். அதுக்கு முன்னாடி வந்து கண்ணை மெயினாக ரப் பண்ணவே கூடாது. ஸோ நீங்கள் டாக்டரை போய் பார்க்கும்போது அவங்க வந்து முதல்ல எதனால் வந்திருக்கு, என்ன மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஆன்டி அலர்ஜிக் ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. சிவியராக இருக்கும் போது மட்டும்தான் அவங்க வந்து மைல்டு ஒரு ஸ்டீராய்ட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு எகெயின் வந்து நம்ம திருப்பி வந்து ரிவ்யூ பண்ணணும். அதை லாங் டேர்ம் அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் நிறைய ட்ராப்ஸ் எடுக்கும் போது அதனால் கண்ணில் வந்து கேட்ராக்டு, குளோக்கோமா இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவங்களோட பரிந்துரை இல்லாமல் மருந்துகள் வந்து எடுக்கக்கூடாது. எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி என்னென்னா, அலர்ஜி ஏன் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கும். அலர்ஜின்றது டிபெண்ட்ஸ் ஆன் த ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டட்ஸ் மூலமாக வரும். ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல அவங்களுக்கு எது ஒத்துக்கலை அப்படின்றத பார்த்து அதை அவாய்ட் பண்ணணும். வெளியிலேருந்து தான் வருது, என்வைரன்மெண்ட்டை நான் வெளியே போனேன் அதனால் எனக்கு அலர்ஜி வந்திருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஸோ ஒரு சன் கிளாஸஸ் போடுறது அந்த மாதிரி நீங்கள் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வீட்டில் தான் வருது அப்படின்னா வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது, பெட் அனிமல்ஸ்லேருந்து வருதுன்னா அதை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணுறது மூலமாகவே கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்பயுமே அலர்ஜியை வந்து நம்ம கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியாது. அது மெயினாக சீசனல் அலர்ஜின்றப்ப சம்மரில் அந்த மாதிரி ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும் போதெல்லாம் அது சீசனலில் வரும், அதுக்கப்புறம் போயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம கொஞ்சம் ட்ராப்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து அந்த ரொம்ப ஆஸ்மா அவங்களுக்குலாம் இருக்கிறவங்களுக்கும் காமனாக இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக இதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, ப்ராப்பராக ஐயை ரப் பண்ணாமல் டாக்டர்ஸ் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷனை ஒழுங்காக ஃபாலோ பண்ணி அதை கரெக்டாக போட்டாவே அலர்ஜி கன்ஜெக்டிவைட்டிஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். தேங்க்யூ.